Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போறது பைனாப்பிள் புட்டிங். இது ஒரு நேயரோட விருப்பம், அதனால இதை இன்னைக்கு செஞ்சு காமிக்கிறேன். வேண்டிய பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கோம். வாங்க, ஒரு பைனாப்பிள் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அரை லிட்டர் பால், ஒரு கப்பு சர்க்கரை, ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முதல்ல பைனாப்பிளை 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா அதை வேக விடலாம். அதாவது அந்த வெந்து அதை அப்படியே ஃபுல்லாக அந்த தண்ணியெல்லாம் இழுத்துடணும், அந்த அளவுக்கு அதை வேக விடணும். ரொம்ப நாளாக ஒரு நேர் கேட்டிருந்தாங்க புட்டிங் எப்படி பண்ணணும்னு காமிங்கன்ட்டு, அதனால தான் இன்றைக்கி இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாருங்கள், எல்லாம் தண்ணியெல்லாம் இழுத்துட்டு இப்போது 1/2 லிட்டர் பால் விட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். அதை வந்து அடியில் பிடிக்கக்கூடாது, அதே நேரத்தில் மேலே ஏடும் வரக்கூடாது, அந்த அளவுக்கு அதை வந்து காய்ச்சணும். பால் பொங்கி வரும்போது அந்த சர்க்கரையை எடுத்து அதில் போட்டுட்டேன். சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே, கரைஞ்சி திருப்பி ஒரு கொதி வரும்போது இந்த ஜெலட்டின் பவுடரை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்துடணும், அதை வந்து இந்த கொஞ்சம் வடிகட்டியில் வடிகட்டி போடுங்க. கொஞ்சம் கலரிண்டே இருங்க, இல்லைன்னா கட்டி தட்டுடும், அப்புறம் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். பாருங்க, அப்படி பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு பாருங்க கட்டி தட்டியிருக்கு. அது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், ஒரு கட்டியாக எடுத்து கொஞ்சம் தட்டி தட்டி விட்டோம்னாக்க அது ஃபுல்லாக கரைஞ்சிடும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடும், ஒரு கட்டி கூட தெரியாது. அதனால் பயந்துடாதீங்க, அந்த மாதிரி வந்துடுத்துன்னா கொஞ்சம் கலரிண்டே போடுங்க. அதை இந்த பாருங்க, நான் எப்படி தட்டி விடுறேன், அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டியாக எடுத்து அந்த மாதிரி குத்தி விடுங்க, உங்களுக்கு அந்த கட்டி தட்டுறதெல்லாம் கரைஞ்சிடும். பாருங்கள், கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடுது. இப்போ கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கோம், 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறதுல, அது வந்து அடுத்தபடியாக அதில் விட போகிறேன். இது பாருங்கள், அது அடியில் உட்காந்துட்டு கொஞ்சம் கரைச்சிட்டு விடுங்க. இது வந்து ஆக்சுவலி ஒரு ஃப்ளேவர்டு கஸ்டர்ட் பவுடர், அதனால தான் கொஞ்சம் ரோஸ் கலர் தெரியுது. இருந்தாலும் பரவாயில்ல, யூஸ் பண்ணியிருக்கேன் நான், பார்ப்போம் அப்படின்ட்டு ரொம்ப கலர் கொடுக்கல, அதனால் நான் அதை பற்றி கவலைப்படல. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது கரைஞ்சி திக்காயிண்டு வரும்போது நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸு கம் கலரோடு இருக்குன்ட்டு அதை போட்டுவிடுவேன். போட்டேனாக்கா உங்களுக்கு அது கலரே சேஞ்ச் ஆகிடும், பைனாப்பிள் கலருக்கே மாறிடும். அண்ட் அதில் ஃப்ளேவரும் பைனாப்பிள் எசன்ஸோடு இருக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் மாற்றி விட்டுடும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கஸ்டர்ட் பவுடரில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது பாருங்கள், பொங்கி வர்றது பார்த்துடணும். அதை நம்ம எடுத்து பார்க்கலாம். கொஞ்சம் திக்னஸ் ஆயிடுத்து அப்படின்னா சிம்மில் வச்சுருங்கோ, இதெல்லாம் போட்ட நாய்க்கும். ஏன்னா பெருசாக வச்சுருந்தோம்னாக்க அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் இந்த ஜெலட்டினும் அப்புறம் கஸ்டர்ட் பவுடரும் போடும்போதே சிம் பண்ணி வச்சுட்டு போடுங்க. சைடெல்லாம் நல்லா கரைச்சி கரைச்சி விடுங்க, அப்போ தான் வந்து அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்காக இந்த பாருங்கள், பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், எசன்ஸ் கம் கலர் அது. எவ்வளோ வேணுன்றது பார்த்துட்டு போட்டுக்கலாம். அதனால தான் முதல்ல 1-2 ட்ராப் போட்டேன், அது பத்தலைன்னொன்னே திருப்பி இன்னொரு 2 ட்ராப் போட்டிருக்கேன். ஸோ டோட்டலி 4 ட்ராப் நான் விட்டுருக்கேன். பத்தலை கலர் கரெக்டாக கொடுத்துட்டு, பைனாப்பிள் கலர் அண்ட் ஃப்ளேவரும் அதில் இருக்கிறதுனால, பைனாப்பிள் எசன்ஸோடு இருக்கிறதுனால அது நல்லா வந்துருக்கு. பாருங்கள், இறக்கிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி தான் இதெல்லாம் போடணும், இந்த எசன்ஸும் கலரும். ஏடு தட்டாத பார்த்துக்கோங்க இதெல்லாம் போட்டதுக்கப்புறம்.
அதுக்குள்ளே நான் இதில் அதை போட்டு ஒரு கட் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேனோ அந்த கொஞ்சம் ஃப்ளாட் அகலமாக இருக்கக்கூடிய நான் வந்து ரெண்டு பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று ஸ்டீலும் ஒரு பிளாஸ்டிக்லையும் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் நெய் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுன்ட்டேன். ஸோ இது வந்து பாருங்கள், அப்போ இப்போ கலரி கலரி விட்டுங்க, திக் குவான்டிட்டியும் கொஞ்சம் குறைஞ்சிடும் உங்களுக்கு, அது தெரியும் பார்க்கும்போதே. இப்போ ரெடி ஆகிடுத்து, நான் வந்து அதை ஒரு கரண்டியால் எடுத்து விடுறேன். அப்படியே மொத்தமாக சாய்க்கலை. இந்த பைனாப்பிள் வந்து சர்க்கரையில் வேக வச்சு வச்சுருந்தேன்ல சர்க்கரை தண்ணியில், ஸோ அதை வந்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அது மேலே இதை ஊட்டுக்கிறேன் நான். அது மேலே கொஞ்சம் நட்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன், அதெல்லாம் தூவிக்க போகிறேன். அவ்வளோதான், அது வந்து ஆப்ஷனல். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே என்னென்ன பொருள் வேணுன்றதில் காமிக்கலை உங்களுக்கு. ஸோ அந்த நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதை டெக்கரேட் பண்ணிக்கேன். பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 3 hours வச்சுடுங்க. இப்போது 3 hours ஆகிடுத்து, அதை வெளில எடுத்திருக்கேன் பாருங்கள். அதை கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூபாக வந்திருக்கு. ஸோ நான் அது வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ பைனாப்பிள் புட்டிங் ரெடி. இந்த பைனாப்பிள் புட்டிங்கை செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்த மறந்துடாதீங்க. மீண்டும் புதிய ரெசிபிகளுடன் உங்கள் லக்ஷ்மி ஐயர்ஸ் கிச்சன்.